இன்னும் ஒரு வாரத்திற்குள் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 15 ரூபாய் முதல் 22 ரூபாய் வரை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை எகிரி வந்தாலும் இந்தியாவில் கடந்த 120 நாட்களுக்கும் மேலாக விலை மாற்றம் செய்யப்படவே இல்லை. கச்சா எண்ணெய் விலை எகிரினாலும் 5 மாநில தேர்தல் நடைபெற்று வரும் சமயத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் விலையில் மாற்றம் செய்யாமல் இருப்பது பலத்த சந்தேகங்களுக்கு வித்திட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு முந்தைய கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையிலேயே தற்போதும் பெட்ரோல் டீசல் விற்கப்படும் சூழலில் மார்ச் 7ஆம் தேதி 5 மாநில தேர்தலுக்கான கடைசி கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. இதனால் அடுத்த நாளே எண்ணெய் நிறுவனங்கள் விலையை திருத்தியமைக்க திட்டமிட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு கிடுகிடுவென உயர்ந்து 9553 ரூபாய் வரை உயர்ந்துவிட்டதால் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 15 முதல் 22 ரூபாய் வரை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்குள் சந்தை நிலவரத்திற்கேற்ப விலையை முழுமையாக உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 5 மாநில தேர்தல் வாக்குப்பதிவு முடிவுக்கு வரவுள்ளதை குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மோடியின் தேர்தல் பரிசு முடிவுக்கு வரவிருப்பதாகவும், முன்னெச்சரிக்கையாக எல்லோரும் உடனே பெட்ரோல் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றும் விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.